தளபதியின் வீரர்கள் அனைவருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி மாஸ்டர் படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்தாரா இல்லையா அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேட்டிங்க. அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கு. ஆமா நண்பா, தளபதி மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆன முதல் நாளே தியேட்டர்ல வந்து பார்த்திருக்காரு. சென்னையில இருக்க தேவி தியேட்டர்ல காலையில 7 மணி ஷோக்கு பாத்தீங்கன்னா தளபதி மட்டும் இல்லாம அவரோட ஃபேமிலியும் வந்து மாஸ்டர் படத்தை பாத்திருக்காங்க. ஆமா நண்பா, தளபதி படம் பார்க்க வந்த அந்த ஒரு காட்சிகள் பாத்தீங்கன்னா தேவி தியேட்டர்ல இருந்த சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. அந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ நேத்திக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஓகே, அந்த ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா தளபதி நேரா தியேட்டருக்குள்ள வராரு. அங்க இருந்த தியேட்டர் உரிமையாளர்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு தியேட்டருக்குள்ள போற மாதிரியான காட்சிகள் பாத்தீங்கன்னா பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல டேட் அண்ட் டைம் தெளிவா தெரியுது. 13 காலையில 7 மணிக்கு தளபதி தேவி தியேட்டர்ல மாஸ்டர் படத்தை பாத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இந்த ஒரு வீடியோவை தளபதி ரசிகர்கள் வேற லெவல்ல ட்ரெண்டிங்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு பன்னாட தளபதிய பத்தி ஒரு தப்பான கருத்தை பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போட்டிருந்தான். இந்த கொரோனா காலத்துல மாஸ்டர் பொங்கலை தரமா ஃபினிஷ் பண்ணிருவாங்க. ஓகே நண்பா, நம்ம தளபதி மாஸ்டர் படத்தை 13 காலையில 7 மணி ஷோ பாத்தீங்கன்னா தேவி தியேட்டர்ல பாத்திருக்காரு. அந்த தியேட்டர்ல நான் இல்லாம போயிட்டேனே அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட சூப்பரான அப்டேட்ல மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை முடிச்சுக்கிறேன்.